Hi students, நம்ம direct indirect speechல 5th class பார்க்குறோம் இது. ஸோ இதில் வந்து நம்ம பார்ட் ஒன்ல என்ன பார்த்தோன்னா, ஸோ இதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்கெங்கே என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் ஃபார் த பார்ட் டூ, ஸோ நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் 4 இருக்குது. அந்த 4லையும் ஒவ்வொரு சென்டென்ஸையும் ஒவ்வொரு பார்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ அந்த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்டில் வந்து என்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். தென் டைப் டூ இன்ட்ராகேட்டிவ். ஸோ இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸில் டபிள்யூஹெச் கொஷின், எஸ்ஆர் நோ கொஷின். ஸோ அதுக்கு எப்படி வந்து நம்ம டைரெக்ட்லேருந்து இன்டைரக்ட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். தென் லாஸ்ட் கிளாஸில் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க சென்டென்ஸில் வந்து இருக்கிறது கமாண்டா, ஆர்டரா, இல்லை ரெக்வஸ்ட்டா, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரியான சேஞ்சஸை பண்ணுவோம். டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் லாஸ்ட் வென் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஸோ இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் வந்தால் என்ன மாதிரி சேஞ்சஸ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம டைரக்ட்லேருந்து இன்டைரக்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எக்ஸ்க்ளமேட்ரி அப்படின்னாலே எக்ஸ்ப்ரெஷன் ஆஃப் ஜாய் ஆர் சாரோ. ஸோ அதாவது நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷன், அதாவது ஒரு ஜாய் சந்தோஷமான விஷயங்களாக இருக்கலாம், இல்லை சாரோஃபுல் கஷ்டமான துக்கமான விஷயங்களாக இருக்கலாம், அதில் வந்து நம்மளுடைய எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான வேர்ட்ஸில் வந்து நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பர்டிகுலர் வேர்டை வச்சே வி கேன் ஃபைண்ட் அவுட், ஓ இந்த வேர்டா, ஸோ இது வந்து ரொம்ப சந்தோஷத்தை வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஸோ இவங்க வந்து சோகமாக இருக்காங்க அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், ஸோ இது நம்ம வந்து தமிழில் வியப்பு வகை வாக்கியம் அப்படின்னு சொல்கிறோம். ஏ சென்டென்ஸ் விச் எக்ஸ்ப்ரெஸ் ஸ்ட்ராங் எமோஷன் ஆர் ஃபீலிங் இஸ் கால்ட் அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஸோ நம்ம ஸ்ட்ராங்காக நம்மளுடைய ஃபீலிங்கை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அது சந்தோஷமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், ஸோ தட்ஸ் கால்ட் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் ஹியர், ஹவு இன்டெலிஜென்ட் யூஆர். ஸோ எப்படி, எவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட்டாக இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிலருடைய டேலண்ட்டை பார்த்து அப்படியே வியந்து போய் சொல்லுவோம் இல்லையா, தட்ஸ் கால்டு. தென் வாட் அன் ஐடியா, ஸோ என்ன மாதிரி ஐடியா கொடுத்துருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இங்கே எக்ஸ்க்ளமேட்டரின்னு சொல்கிறோம். ஹியர் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட்டிங் வேர்ப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் அதுக்கு வந்து நம்மளுக்கு சென்டென்ஸில் வந்து செட், செட் டூ என்ன வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஸோ அதில் வந்து அவங்க இப்போ செட் செட் டூ கொடுத்துருக்கிறதுல வந்து சோகமான விஷயம் சொல்லியிருக்காங்களா, இல்லை ஹாப்பியான விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்து எக்ஸ்க்ளைம்டு அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம். அதிலே எக்ஸ்க்ளைம்டு ஜாய்ஃபுல்லி, சந்தோஷமான விஷயம்னா ஜாய்ஃபுல்லி, எக்ஸ்க்ளைம்டு சாரோஃபுல்லி அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணிக்கணும். ஹியர் ஹுரே, ஹுரேனாக்கா சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு சொல்கிற ஒரு வேர்டு, அதனால் எக்ஸ்க்ளைம்டு ஜாய்ஃபுல்லி. தென் நெக்ஸ்ட் வேன் அலாஸ், ஹோ, அதாவது சோகமான விஷயங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அது. ஸோ அந்த வேர்ட்ஸை வச்சே வி கேன் ஃபைண்ட் அவுட், ஸோ என்ன மாதிரியான சென்டென்ஸ் அது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அலாஸ் ஹோ இருந்துச்சுன்னா எக்ஸ்க்ளைம்டு சாரோஃபுல்லி. தென் இதனுடைய கன்ஜெக்ஷன் தேட். ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம், ஸ்டேட்மெண்ட் அண்ட் எக்ஸ்க்ளமேட்ரி அது ரெண்டுத்துக்குமே கன்ஜெக்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா தேட். ஸோ இன்ட்ராகேட்டிவ்க்கும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்க்கும் வேறு எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ். ஸோ இதில் என்ன மாதிரியான வேர்டு எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹோ அப்படின்ற வேர்டு வந்து எக்ஸ்க்ளைம்டு ஜாய்ஃபுல்லி, ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு. ஹொரே எக்ஸ்க்ளைம்டு வித் ஜாய், ஸோ இப்போ நம்ம எக்ஸ்க்ளைம்டு ஜாய்ஃபுல்லின்னு எழுதலாம், எக்ஸ்க்ளைம்டு வித் ஜாய் அப்படியும் எழுதலாம். அலாஸ் எக்ஸ்க்ளைம்டு சாரோஃபுல்லி. டேமிட், ஸோ நம்ம கோவத்தில் திட்டுவோம் இல்லையா, டேமிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது எக்ஸ்க்ளைம்டு ஆங்க்ரிலி, ஸோ கோவத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ, ஸோ எக்ஸ்க்ளைம்டு தேங்க்யூ, அதாவது தேங்க்டு, ஸோ அங்கே நம்ம எக்ஸ்க்ளைம்டுன்ற வேர்டு யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதிலாக தேங்க்டு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். சாரி, ஸோ அந்த சாரின்றதுக்கு பதிலாக வேறு வேர்டு நம்ம என்ன இங்கே யூஸ் பண்ணுறோன்னா அப்பாலஜைஸ்டு. ஸோ ஹியர் சம் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஹீ செட் டு மீ வாட் ஏ கிரேட் ஐடியா, ஸோ அதை தான் அவன் சொன்னான், என்ன மாதிரி ஐடியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஸ்டெப் ஒன், ஆஸ் யூஷுவல் நம்ம அதில் சென்டென்ஸில் என்ன பண்ணுவோன்னா இந்த அஃபர்ஸ்ட்ரஃபி இருக்கு இல்லையா, ஸோ அதை ரிமூவ் பண்ணுவோம். ஸ்டெப் ஒன்,
change the exclamatory sentence into a statement. So what a great idea. அதை வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இட் இஸ் ஏ கிரேட் ஐடியா. தென் செட்டு இருக்குது நம்மளுக்கு, அந்த செட்டுக்கு பதிலாக எக்ஸ்கிளைம்டு. ஸோ சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ரிமூவ் கொட்டேஷன் அண்ட் ரைட் தட். ஸோ அந்த கொட்டேஷனை ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா, இன்ஸ்ட் ஆஃப் தட் வி வாண்ட் டு ஆட் கன்ஜங்ஷன் ஃபார் தட். தென் சேஞ்ச் த வேர்ப். அதில் இஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஐஸுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இட் இஸ் ஏ கிரேட் ஐடியான்னு சொல்லிருக்கலாம். அந்த ஐஸுக்கு பதிலாக யூஸ் பண்ணுறது தான் வாஸ். ஹீ செட் டு மீ இட் இஸ் ஏ கிரேட் ஐடியா. அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஹீ எக்ஸ்கிளைம்டு இன் ஜாய். எக்ஸ்கிளைம்டு இன் ஜாய்னும் யூஸ் பண்ணலாம், எக்ஸ்கிளைம்டு வித் ஜாய்ஃபுல்லி அப்படின்னும் யூஸ் பண்ணலாம். ஹீ எக்ஸ்கிளைம்டு இன் ஜாய் தட் இட் வாஸ் ஏ கிரேட் ஐடியா. Here some more example for direct to indirect exclamatory sentence. The boy said, wow, what a great win. So and the payan solran enna madriyana or vetri appdin solli solran. So adha vandu happy ah solran. Appa the boy exclaimed with wonder. So aachariyama solran adanalu wonder use pannirukranga. So nama first of all remove pandrom laya adukaga that add pandrom. ஸோ நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதுக்கு இட் வாஸ் ஏ கிரேட் வின். நெக்ஸ்ட் வென் ஹீ சேட் ஹோ ஐ லாஸ்ட் மை பெட். ஸோ அவனுடைய பெட் அனிமலை வந்து மிஸ் பண்ணிடுறான். ஸோ அதை தான் அங்கே சொல்கிறாங்க. அது வந்து ஒரு சோகமான விஷயம். ஸோ ஹீ எக்ஸ்கிளைம்டு வித் சாரோ தட் ஹீ ஹேட் லாஸ் ஹிஸ் பெட். ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான், அவனுடைய பெட் அனிமலை லாஸ் பண்ணிட்டான். அதை வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றதுனால ஹீ ஹேட். ஸோ அந்த ஐ வந்து ஹீயாக சேஞ்ச் ஆகுது, ஹேட் வந்து பாஸ்ட் டென்ஸ், ஹீ ஹேட் லாஸ்ட் ஹிஸ் பெட். அந்த மை வந்து ஹிஸ்ஸாக சேஞ்ச் ஆகுது. த டீம் செட் ஹுரே வி வோன் த ட்ராஃபி. ஸோ அந்த டீம் சொல்லுது அவங்க வந்து அந்த ட்ராஃபி வின் பண்ணிட்டாங்கன்னு. த டீம் எக்ஸ்கிளைம்டு வித் ஜாய் that they had won the trophy. So we vandu deva change agudhe, past tense kaga had add pannirukrom. Then exclaimed with joy, exclaimed joyfully nu ezhudalam, exclaimed with joy nu ezhudalam. Mohan said, alas, I have lost my grandma. So appa avanga grandma passed away, maybe avanga irandutanga. ஸோ அந்த சோகத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ ஹீ எக்ஸ்கிளைம்டு வித் சாரோ தட் ஹீ ஹேட் லாஸ்ட் ஹிஸ் கிராண்ட்மா. ஸோ அந்த ஐ வந்து ஹீயாக சேஞ்ச் பண்ணுறோம், அண்ட் பாஸ்ட் டென்ஸுக்காக அந்த ஹேவ் வந்து ஹேடாக சேஞ்ச் ஆகுது, மைக்கு ஹிஸ் ஹிஸ் கிராண்ட்மா. தென் லாஸ்ட் வென் ஹீ சேட் ஹுரே ஐ பாட் எ நியூ கார். He exclaimed with joy that he had bought a new bike. So avanga vande new bike vaangirukranga and sandoshatha enna pandranga express pandranga. So here nama kinds of sentence 4 ukume inga examples irukku. Ad thani thaniya nee ezhudhi unnudaiya class work la follow panikko, statement adukuriya sentence, then imperative, exclamatory, yes or no questions ad ellathukume follow panikonga in your grammar note. Here this is the example for yes or no question and WH question. Here for this example for imperative sentence, command, order, request and suggestion. Copy this in your grammar note. This is for exclamatory sentences, wishes, prayer, thanks. So then nammudaiya sandosham dukkangala express pandrathukku use pandrathu exclamatory sentence. Follow all this in your grammar note.